அனைவருக்கும் வணக்கம் फ्रेंड्स இந்த வீடியோல நாம என்ன பார்க்கலாம் அப்படினா லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா பற்றிய கேள்வி பதில்கள் பார்க்கலாம் இந்த கேள்விகள் பாத்தீங்கன்னா 25 கேள்விகள் இருக்கு இந்த 25 கேள்விகளும் பாத்தீங்க அப்படினா प्रीवियस क्वेश्चन பேப்பர்ல கேட்ட கேள்விகளும் நெக்ஸ்ட் எனக்கு கிடைச்ச ஒரு நோட்ஸ் வெச்சிருந்தா பாத்தீங்கன்னா இந்த கேள்விகள் வந்து எடுத்துர்க்கேன் இதுல பாத்தீங்கன்னா 25 क्वेश्चंस வந்து இருக்கு சரிங்களா ஓகே இந்த क्वेश्चंस எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस இந்த தலைப்பு பற்றி பாத்தீங்கன்னா நம்மளோ ஸ்கூல் புக்ஸ்ல கிடையாது சோ சரி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் மூன்று பேர் கொண்ட லோக் ஆயுக்தாவின் தேடல் குழு தலைவர் யார் மூன்று பேர் கொண்ட லோக் ஆயுக்தாவின் தேடல் குழு தலைவர் யார் திரு கே வெங்கட்ராமன் மூன்று பேர் கொண்ட லோக் ஆயுக்தாவின் தேடல் குழு தலைவர் யார் அப்படினா திரு கே வெங்கட்ராமன் இந்த கேள்வி 4/3/2019ல கேட்கப்பட்ட प्रीवियस இயர்ல கேட்கப்பட்ட கேள்வி ரொம்பவே இம்பார்ட்டன்ட் क्वेश्चन நெக்ஸ்ட் செகண்ட் क्वेश्चन பார்க்கலாம் முதல் லோக் அதாலத் நடைபெற்ற ஆண்டு எது முதல் லோக் அதாலத் நடைபெற்ற ஆண்டு எது 4/3/2019ல கேட்ட கேள்வி தான் இதுவும் 1986ல தான் முதல் லோக் அதாலத் நடைபெற்றது 1986ல முதல் லோக் அதாலத் நடைபெற்றது தட் क्वेश्चन பார்க்கலாம் லோக் ஆயுக்தா அமைப்பை முதன்முதலாக நடைமுறைக்கு கொண்டு வந்த மாநிலம் எது லோக் ஆயுக்தா அமைப்பை முதன்முதலாக நடைமுறைக்கு கொண்டு வந்த மாநிலம் எது மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா தான் பாத்தீங்கன்னா முதன்முதலாக லோக் ஆயுக்தா அப்படிங்கற அமைப்பு முதன்முதலாக நடைமுறைக்கு கொண்டு வந்த மாநிலம் மகாராஷ்டிரா தான் ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த क्वेश्चन प्रीवियस இயர்ல கேட்கப்பட்ட கேள்வி தான் 21/2019ல கேட்ட क्वेश्चन ஓகே நெக்ஸ்ட் பாருங்க 4வது கேள்வி லோக்பால் லோக் ஆயுக்தா என்ற வார்த்தைக்கும் இது சம்பந்தமான மற்ற சட்டங்களுக்கும் என்ன பெயர் லோக்பால் லோக் ஆயுக்தா என்ற வார்த்தைக்கும் இது சம்பந்தமான மற்ற சட்டங்களுக்கும் என்ன பெயர் அம்பட்ஸ்மேன் அம்பட்ஸ்மேன் அப்படி சொல்றது என்ன அப்படினா லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா மற்றும் அதனோட ரெண்டோட சம்பந்தப்பட்ட சட்டங்களுக்கும் தான் பாத்தீங்கன்னா அம்பட்ஸ்மேன் அப்படிங்கிறது பெயர் நம்ம சிலபஸ்ல கூட பார்த்திருக்கலாம் அம்பட்ஸ்மேன் அமைப்பு அப்படி சொல்லி நம்ம பார்த்திருப்போம் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க 5வது கேள்வி அம்பட்ஸ்மேன் என்ற வார்த்தை எந்த நாட்டினுடையது அம்பட்ஸ்மேன் என்ற வார்த்தை எந்த நாட்டினுடையது ஸ்வீடன் நாட்டோடது அம்பட்ஸ்மேன் அப்படினா ஸ்வீடன் நாட்டோடது நெக்ஸ்ட் பாருங்க 6வது கேள்வி அம்பட்ஸ்மேன் அமைப்பு எந்தெந்த நாடுகளில் முதன்முதலில் ஆரம்பிக்கப்பட்டது அம்பட்ஸ்மேன் அமைப்பு எந்தெந்த நாடுகளில் முதன்முதலில் ஆரம்பிக்கப்பட்டது ஸ்வீடன் நார்வே அதாவது அம்பட்ஸ்மேன் அப்படிங்கற வார்த்தையை கண்டுபிடிச்ச நாடும் கூடவே நார்வே அப்படிங்கற நாடும் தான் முதன்முதலாக அம்பட்ஸ்மேன் அமைப்பு வந்து முதன்முதலாக ஆரம்பிக்கப்பட்டது சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் 7th क्वेश्चन லோக்பால் என்ற வார்த்தையை முதன்முதலாக கண்டுபிடித்து அதனை உபயோகித்தவர் யார் லோக்பால் என்ற வார்த்தையை முதன்முதலாக கண்டுபிடித்து அதனை உபயோகித்தவர் யார் டாக்டர் எலன் சிங்வி இவர் பாத்தீங்கன்னா இந்த क्वेश्चन ரொம்பவே இம்பார்ட்டன்ட் क्वेश्चन ஏன் அப்படினா டாக்டர் எலன் சிங்வி பாத்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்தவர் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்வீடன் நாட்டல ஆம்பட்ஸ்மேன் அமைப்பு ஸ்வீடன் மற்றும் நார்வே நாட்டல ஆம்பட்ஸ்மேன் அமைப்பு இருக்கு அதே மாதிரி நம்ம இந்தியாவுல இருந்தா நல்லா இருக்கும் அப்படினு சொல்லி நினைச்சவர் தான் டாக்டர் எலன் சிங்வி ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் சிம்பல்ல ஆல் அப்படிங்கற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் 8th क्वेश्चन பார்க்கலாம் லோக்பால் அமைப்பை நாடாளுமன்றத்தில் முன்மொழிந்தவர் யார் லோக்பால் அமைப்பை நாடாளுமன்றத்தில் முன்மொழிந்தவர் யார் அசோக் குமார் சட்ட அமைச்சரா இருந்த அசோக் குமார் தான் 1960ல நாடாளுமன்றத்தில் முதன்முதலாக முன்மொழிந்தவர் சரி 1960ல நாடாளுமன்றத்தில் முன்மொழிந்தவர் யார் அப்படினா அசோக் குமார் இவர் ஒரு சட்ட அமைச்சர் சரி 1960ல சட்ட அமைச்சராக இருந்தவர் அசோக் குமார் தான் ஓகே நெக்ஸ்ட் 9th क्वेश्चन பாருங்க லோக்பால் மசோதாவினை 1968ல் நாடாளுமன்றத்தில் முன்மொழிந்தவர் யார் 1960ல பாத்தீங்கன்னா அசோக் குமார் 1968ல பாத்தீங்கன்னா சாந்திபூஷன் பாத்தீங்கன்னா சட்ட வல்லுனர் சரிங்களா சாந்திபூஷன் சட்ட வல்லுனர் 1968ல லோக்பால் மசோதாவினை நாடாளுமன்றத்தில் முன்மொழிந்தவர் யார் அப்படினா சாந்திபூஷன் ஓகே 1960ல முன்மொழிஞ்சாச்சு 1968லயும் முன்மொழிஞ்சாச்சு நெக்ஸ்ட் பாருங்க லோக்பால் உறுப்பினர்கள் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் லோக்பால் உறுப்பினர்கள் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் தேர்வுக்குழு உறுப்பினர்களால தான் லோக்பால் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் ஓகே நெக்ஸ்ட் 11th क्वेश्चन பார்க்கலாம்
லோக ஆயுக்தா ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து அந்தந்த மாநிலங்களுக்கு உண்டான வரிசை அதாவது நேருக்கு நேராகவே கொடுத்துருக்கேன். இதில் ஒரிசா பார்த்தீங்க அப்படின்னா 1970 ஆரம்பிக்கப்பட்டது லோக ஆயுக்தா, அதாவது ஒரிசாவில் லோக ஆயுக்தாவானது 1970 ஆரம்பிக்கப்பட்டது. பீகாரில் 74 ஆரம்பிக்கப்பட்டது. ராஜஸ்தானில் 1973 ஆரம்பிக்கப்பட்டது, அதாவது பீகாரில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ராஜஸ்தானில் ஆரம்பித்தாச்சு. நெக்ஸ்ட்டு கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா 1985 ஆரம்பிக்கப்பட்டது, கொஞ்சம் லேட்டாக தான் கர்நாடகாவில் 1985 ஆரம்பிக்கப்பட்டது. சரி, நெக்ஸ்ட்டு 12th க்வெஸ்சன் பார்க்கலாம். இந்த பகுதி பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் தான், ஏன்னா இதுலேருந்து கேட்கறதுக்கு வருடங்கள் அதாவது மாநிலம் கொடுத்து இந்த மாநிலத்தில் எப்போ வந்து லோக் ஆயுக்தா ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி வந்து கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒரிசாவில் பார்த்தீங்கன்னா 1970, பீகாரில் 74, அதுக்கு முன்னாடியே ராஜஸ்தான் 73, கர்நாடகாவில் 85. ஓகே, நெக்ஸ்ட்டு 12th க்வெஸ்சன் பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆண்டுகளில் லோக்பால் மசோதா எந்தெந்த ஆண்டுகளில் அறிமுகப்படுத்தப்படவில்லை? இந்த 4 வருடம் கொடுத்துருக்கேன். இந்த 4 வருடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா லோக்பால் மசோதாவானது அறிமுகப்படுத்தப்படவில்லை. இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் தான், நான் இயர் வந்து குறிக்காமல் விட்டுட்டேன் சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் தான். 1968 ஆப்ஷன், 1968, 1971, 1985, 1978. இதில் 1978 மட்டும்தான் லோக்பால் மசோதாவானது அறிமுகம் செய்யலை, ஆனால் இந்த 3 வருடமும் அறிமுகம் செஞ்சுருக்காங்க. அதனால் இந்த 3 வருடத்தையும் நல்லா படிச்சுக்கணும். 68, 71, 85 68, 71, 85 சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு 13. மத்திய கண்காணிப்பு குழு எதன் பரிந்துரையின் பேரில் ஏற்படுத்தப்பட்டது? மத்திய கண்காணிப்பு குழு அதாவது சிபிஐ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சிபிஐ வந்து எதன் பேரில் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா சந்தானம் குழுவின் பேரில் தான் ஏற்படுத்தப்பட்டது இந்த சிபிஐ சரிங்களா. மத்திய கண்காணிப்பு குழு எதன் பரிந்துரையின் பேரில் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா சந்தானம் குழுவின் பேரில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தப்பட்டது சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு 14th கேள்வி பார்க்கலாம். லோக்பால் மசோதா எந்த வருடம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது? லோக்பால் மசோதா எந்த வருடம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா 1969 4வது மக்களவையில், எந்த மக்களவைன்னு நான் கேட்கல ஆனால் ஆன்சர் கொடுத்துருக்கேன், 4வது மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. 1969 4வது மக்களவையில் லோக்பால் மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. ஓகே, நெக்ஸ்ட்டு 15வது கேள்வி பார்க்கலாம். லோக்பால் மசோதா மக்களவையில் நிறைவேற்ற உண்ணாவிரதம் இருந்தவர் யார்? லோக்பால் மசோதா மக்களவையில் நிறைவேற்ற உண்ணாவிரதம் இருந்தவர் யார்? இந்த உண்ணாவிரதம் பார்த்தீங்கன்னா அண்ணா ஹசாரே, ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு தலையில் ஒரு தொப்பி வச்சுருப்பார்லையே அவர் தான் அண்ணா ஹசாரே. இவர் பார்த்தீங்கன்னா இவர் உண்ணாவிரதம் இருந்த காலம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ட்ரெண்டியாக வந்து பேசப்பட்டார் அண்ணா ஹசாரே சரிங்களா. அவர் எதுக்காக வந்து உண்ணாவிரதம் இருந்தாருன்னு சொல்லி அப்போ எனக்கு தெரியல, ஆனால் இப்போ தெரியுது எதற்காக அப்படின்னா லோக்பால் மசோதா மக்களவையில் நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் உண்ணாவிரதம் இருந்திருக்காரு சரிங்களா. யார் அப்படின்னா அண்ணா ஹசாரே. நெக்ஸ்ட்டு 16வது கேள்வி பார்க்கலாம். எந்த வருடம் லோக்பால் மசோதா ஜன் லோக்பால் என்ற தலைப்பில் தாக்கல் செய்யப்பட்டு மசோதா நிறைவேற்றப்பட்டது? எந்த வருடம் லோக்பால் மசோதாவானது ஜன் லோக்பால் என்ற தலைப்பில் தாக்கல் செய்யப்பட்டு மசோதா நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா 2011 டிசம்பர் 27 நிறைவேற்றப்பட்டது. என்ன பெயரில் அப்படின்னா ஜன் லோக்பால், ஜன்னது மக்கள் லோக்பால் அப்படின்னு சொல்லி அந்த தலைப்பில் தான் வந்து தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. 2011 டிசம்பர் 27 நிறைவேற்றப்பட்டது. ஓகே, நெக்ஸ்ட்டு 17வது கேள்வி பார்க்கலாம். லோக் ஆயுக்தா அமைப்பு முதன் முதலாக மகாராஷ்டிராவில் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு? கொஸ்டின்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா லோக் ஆயுக்தா அமைப்பு முதன் முதலாக எங்கே ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா மகாராஷ்டிராவில் தான் ஏற்படுத்தப்பட்டது. அது எந்த வருடம் அப்படின்னா 1971 ஏற்படுத்தப்பட்டது. ஓகே, இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஓகே, நெக்ஸ்ட் 18th பார்க்கலாம். மத்திய கண்காணிப்பு ஆணைய உறுப்பினர்களின் பதவிக்காலம் என்ன? மத்திய கண்காணிப்பு ஆணைய உறுப்பினர்களின் பதவிக்காலம், சிபிஐயோட பதவிக்காலம், சிபிஐ உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க இல்லையா, அதில் வந்து என்ன சிபிஐயில் இருக்கிற உறுப்பினர்களோட பதவிக்காலம் என்ன அப்படின்னா 4 வருடங்கள் தான், 5 வருடம் 6 வருடமெல்லாம் இல்லை, 4 இயர்ஸ் மட்டும்தான் அவங்க வந்து பதவிக்காலத்தில் இருப்பாங்க. ஓகே, 19th பார்க்கலாம். உரிமை பணி சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? உரிமை பணி சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? 1987 தான் உரிமை பணி சட்டமானது நிறைவேற்றப்பட்டது. ஓகே, 20வது கேள்வி பார்க்கலாம்.
இந்தியாவில் லோக்பால் அமைப்பு எத்தனை உறுப்பினர்களை கொண்டுள்ளது? இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 3/10/2019 கேட்கப்பட்ட கேள்வி. சரி, 3/10/2019 கேட்கப்பட்ட கேள்வி, இந்தியாவின் லோக்பால் அமைப்பு எத்தனை உறுப்பினர்களை கொண்டது? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 நீதித்துறை சார்ந்த உறுப்பினர்கள் இருப்பாங்க, 4 நீதித்துறை சாராத உறுப்பினர்கள் இருப்பாங்க, அதுல ஒரு தலைவர் இருப்பாங்க. சரிங்களா, இது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற லோக்பால் அமைப்பு இப்படிதான் இருக்கும். 4 நீதித்துறை சார்ந்த உறுப்பினர்கள், 4 நீதித்துறை சாராத உறுப்பினர்கள், ஒரு தலைவர் இருப்பாங்க. நெக்ஸ்ட் 21வது கேள்வி பார்க்கலாம். லோக் அதாலத் பற்றிய கூற்றுகளில் சரியானதை கூறு. இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா 21/11/2019 கேட்கப்பட்ட கேள்வி. 21/11/2019 கேட்கப்பட்ட கொஸ்டின் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்ல இருந்துச்சு. ஓகே, லோக் அதாலத் பற்றிய கூற்றுகளில் சரியானதை கூறு. லோக் அதாலத்தின் தீர்ப்பு ஒரு வாழ்வியல் நீதிமன்றத்திற்கு சமமானதாக கருதப்படுவதுடன் பிற நீதிமன்றங்கள் அதன் மேல் மேன்முறையீடு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா உண்மைதான், லோக் அதாலத்துல ஒரு தீர்ப்பு வந்து வழங்கிட்டாங்க அப்படின்னா அதற்கு மேன்முறையீடு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. சரிங்களா, அவங்க லோக் அதாலத்துல என்ன தீர்ப்பு சொல்றாங்களோ அதுதான் தீர்ப்பு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொலை வழக்குகள் லோக் அதாலத்தின் எல்லையில் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஆனா வரும். சரிங்களா, கொலை வழக்குகளும் லோக் அதாலத்துல கண்டிப்பா வரும். சரிங்களா, அப்ப இந்த கூற்று தவறு, இது மட்டும்தான் சரி. அப்போ ஒன்று மட்டும்தான் சரி. சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, நிர்வாக சீர்திருத்த ஆணையம் என்பது, நிர்வாக சீர்திருத்த ஆணையம் சொல்லி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய பார்த்தீங்கன்னா குரூப் ஒன்க்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறவங்களுக்கு இந்த கொஸ்டின் இந்த வேர்ட் வந்து நல்லாவே வந்து தெரிஞ்சிருக்கோம். நிர்வாக சீர்திருத்த ஆணையம்னா என்ன? அதாவது ஏஆர்சி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்றதோடதான் நிர்வாக சீர்திருத்த ஆணையம். ஏஆர்சி அப்படின்னா ஏஆர்சி கமிஷன் பத்தி நம்ம படிச்சிருக்கோம். அது ஏஆர்சினா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது. பார்க்கலாம், நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தின் பரிந்துரைகளை ஏற்ற அரசாங்கம் ஆம்புட்ஸ்மேன் அமைப்பினை எத்தனை முறை சட்டமாக்க முயன்றது? இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அதாவது ஏஆர்சியோட பரிந்துரையின் பேர்ல ஆம்புட்ஸ்மேன் அமைப்பை எத்தனை முறை அரசாங்கம் சட்டமாக்க முயற்சி செய்கிறது அப்படின்னா 8 முறை. 8 முறை பார்த்தீங்கன்னா சட்டமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி செய்யுது. யாருடைய பரிந்துரையின் பேர்ல? நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தின் பரிந்துரையின் பேர்ல. சரிங்களா, 8 முறை பரிந்துரை, 8 முறை சட்டமாக முயன்றது அப்படின்னு சொல்லலாம். 24வது கேள்வி பார்க்கலாம், ஆம்புட்ஸ்மேன் அமைப்பு பாராளுமன்றத்தினால் எந்த வருடம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆம்புட்ஸ்மேன் அமைப்பு பாராளுமன்றத்தினால் எந்த வருடம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 2013 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆம்புட்ஸ்மேன் அமைப்பு 2013 பாராளுமன்றத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகே, 25வது கேள்வி பார்க்கலாம், ஆம்புட்ஸ்மேன் அமைப்பு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுடன் என்று சட்டமாகியது? ஆம்புட்ஸ்மேன் அமைப்பு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுடன் என்று சட்டமாகியது. 2014 ஜனவரி 16 தான் பார்த்தீங்கன்னா ஆம்புட்ஸ்மேன் அமைப்பானது குடியரசுத் தலைவரின் ஒப்புதலின் பேரில் சட்டமாக மாறியது. 2014 ஜனவரி 16 தான் பார்த்தீங்கன்னா சட்டமாக மாறியது. இந்த கேள்வி ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா, ஓகே. Thank you for watching.